Hello friends, welcome to my channel Greeno Green. இப்போ நீங்கள் பார்க்குறது மல்பரி புஷ். இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் வார்ம், தட் இஸ் பட்டுப்பூச்சிக்கு நம்ம கொடுப்போம். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா நமக்கு த்ரூஅவுட் த இயர் வந்து ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட்டிங் கிடச்சிட்டே தான் இருக்கும். இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்டிங் பார்த்திங்கன்னா ஒன்லி நியூ பிரான்ச்சஸில் தான் வரும். ஸோ ஒன்ஸ் ஃப்ரூட்டிங் முடிஞ்சுது அப்படின்னா அந்த பிரான்ச்சை வந்து நம்ம கட் பண்ணி விடணும், அண்ட் இருக்கிற எல்லா லீவ்ஸை வந்து நம்ம டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப்டர் ஒரு 15 to 20 days அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ லீவ் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் வித் த லீவ்ஸ் கூடயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸும் வரும். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இனிஷியலி க்ரீன் கலர், ஃப்ரம் க்ரீன் டு ரெட், அண்ட் லாஸ்ட்டாக பிளாக்காக மாறிடும். பேர்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரூட்டை வந்து பார்க்க சாப்பிடக்கு ரொம்பவே பிடிக்கும். திஸ் ஃப்ரூட்டுக்கு லிட்டில் பிட் ஸ்வர் டேஸ்ட் இருக்கும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஹைலி பெரிஷபிள், சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மர கிச்சன் கார்டனர்ஸ், நம்ம டெரஸ் மேலே கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டை வளர்த்துறது ரொம்பவே ஈஸி. இட்ஸ் ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இதோட ஃபர்டிலைசர் ரிக்குவயர்மெண்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு செமி ஷேடிலும் கூட வளர்த்திக்கலாம், அண்ட் அகெயின் இது எந்த மாதிரி சாயிலில் வேணாலும் நல்லாவே வளரும். ஒன்லி திங் இஸ் ட்ரைனேஜ் வந்து நல்லா இருக்கணும், அண்ட் வாட்டரிங் ரெகுலர்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆன் த ஹோல் இட்ஸ் நான் ஃபஸ்ஸி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். பட் இந்த மரத்தை வந்து, இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரொம்ப பெருசாக விடக்கூடாது. பிகாஸ் இது ரொம்ப பெருசாகுது அப்படின்னா அதோடய ஃபுல் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஃபாலியேஜ் டெவலப்மெண்ட், தட் இஸ் லீஃப் டெவலப்மெண்ட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும், ஃப்ரூட்டிங்கில் அது கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஸோ நம்ம ஒரு 2 feet அந்தளவுக்கு ஹைட் வச்சுட்டு ரெகுலர்லி ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு கிச்சன் கம்போஸ்ட் கொடுப்பேன், அண்டு ஃபிஷ் வேஸ்ட் வந்து நான் ஒரு 2 feet வரைக்கும் ஒரு குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே ஃபிஷ் வேஸ்ட் வந்து நான் பரி பண்ணிடுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் வேறு எந்த ஃபர்டிலைசர் இதுக்கு கொடுக்கறதே இல்லை. இந்த செடியை வந்து ரொம்ப ரேப்பிட் க்ரோயிங் ட்ரீ இது சொல்லலாம். ஸோ நம்ம கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னா விதின் ஒரு 3 to 4 months இது செமி மரமாக மாறிடும். இப்போல்லாம் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லாங் வெரைட்டி ஆஃப் ஒயிட் மல்பரி கிடைக்குது. இந்த பிளான்ட்டோட லீவ்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டீ வச்சு குடிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஹேர் பிளாக் ஆகும், அண்ட் ப்ளஸ் ஜென்ரல் ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். இதோட லீவ்ஸ், ட்விக்ஸ் கூட கோல்டு கஃப்பு அண்ட் ஈவன் இன்செக்ட் பைட்டுக்கும் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைக்கும். இந்த இதோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மேக் பாஸ்கெட்ஸ். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் அட்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அக்கேஷ்னலி நம்ம மீலி பக்ஸாக பார்க்கலாம். நான் இந்த பிளான்ட்டுக்கு எது பெஸ்டிசைடு எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. 2 to 3 days ஒன்ஸ் வந்து நம்ம இலைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இஃப் தேர் இஸ் ஒயிட் பக்ஸ் நம்ம அதை கையாலும் கூட அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். மீலி பக்ஸ் ஃபுல்லாக பரவுற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எப்போல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதை நம்ம பை ஹேண்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட் பெஸ்ட் அட்டாக் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் அஸ் ஐ டோல்ட் யூ, ஃபர்டிலைசர் ரிக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் பை கிச்சன் காம்போஸ்ட் அண்ட் ஃபிஷ் வேஸ்ட். நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ் வேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 100 grams அளவுக்கு ஒரு 2 inches நம்ம சாயில டிக் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பரி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் ஃபர்டிலைசர் ஃபார் திஸ் பிளான்ட். ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி த ஃப்ரூட், இந்த ஃபுல் ட்ரீ ரைட் ஃப்ரம் த லீவ்ஸ், பார்க், ஸ்டெம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்டில் நிறையா நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
ப்ளஸ் இட் இஸ் அன் அட்ராக்ஷன் டு அவர் கார்டன். இந்த ஃப்ரூட் ரைப்பன் ஆகிற டைமில் நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்ம கார்டன் விசிட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். திஸ் பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி டு க்ரோ. ஜஸ்ட் ஒரு 2 inch கட்டிங் எடுத்து எல்லா லீவ்ஸை நம்ம டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 லீவ்ஸ் மட்டும் விட்டுட்டு அதை நம்ம சாயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா விதின் ஒரு 10 to 15 days பார்த்திங்கன்னா அது ஷூட்ஸ் கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷூட் வரப்பவே ஜஸ்ட் ஒரு 2 inch ஸ்டெம் கட்டிங்கோடு எடுக்கிற அதெல்லாம் கூட நம்ம ஃப்ரூட்ஸை வந்து பார்க்கலாம். நம்ம ப்ரூன் பண்ணுறப்போ அந்த எக்ஸஸ் லீவ்ஸை வந்து நம்ம எடுத்து ஒரு சன் ட்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வி கேன் கிரைண்ட் இட் இன்டு பவுடர் அண்ட் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெனவர் வி வாண்ட் நம்ம மல்பரி லீஃப் டீங்கோடு போட்டுக்கலாம். ஸோ மல்பரி பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மோர் சச் வீடியோஸ் ஆன் ஃப்ரூட் ட்ரீஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.